ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 1.3 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் சம் கொஞ்சம் நம்ம கொஸ்டின் மட்டும் புரிஞ்சிக்கிட்டா போதும். ஸோ கொஸ்டின் புரிஞ்சிக்கிட்டாவே நம்முடைய ஆன்சர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்வர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மேன் அப்பாயிண்டட் இன் எ ஜாப் வித் மந்த்லி சேலரி ஆஃப் சடன் அமௌண்ட் அண்ட் எ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சேலரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ சடன் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, சடன் அமௌண்ட், அது வந்து ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி, ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் சேலரி என்ன எடுத்துன்னா எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்ட் எ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் தி ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, ஓகேங்களா? அது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வாய்ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், இஃப் த சேலரி வாஸ் 19,800 பர் மந்த் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் மந்த் ஆஃப்டர், ஓகே ஃபஸ்ட் மந்த், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவனுடைய சேலரி, ஓகேங்களா? சேலரி எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது, 3 மந்தில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான், அது எப்படி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும், வை ஈக்குவல் 19,800. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அகெயின் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஆஃப் தி சர்வீஸ் 23,400 பர் மந்த் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் மந்த் ஆஃப்டர் 9 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அப்போ என்ன பண்ணால் 9 மந்த் சர்வீஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்பயும் என்ன வரும், ஸோ ஃபிக்ஸ்டு எக்ஸ் வந்து சேலரி ஃபிக்ஸ்டு தான், 9 மந்த் அப்படின்னு பார்க்கும்போது 9 ஃபிக்ஸ்டு மந்த் ஈக்குவல் 23,400, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சி, ஈக்குவேஷன் கிடைச்சா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஸோ இன்வெர்ஸ் மெத்தட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்வெர்ஸ் மெத்தட் என்ன வரும், 1,3,1,9 அன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு எக்ஸ் ஒய், ஸோ 19,800 23,400, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன எழுதுனா ஏஎக்ஸ் ஈக்குவல் பி, தென் ஏ எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வெர்ஸ் ஆஃப் பி, ஓகேங்களா? ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வெர்ஸுக்கு 1 டிவைட் பை, ஓகே 1 டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ ஜாயின் ஜி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ நான் இங்கே கண்டுபிடிச்சிடறேன், மாடலஸ் ஆஃப் ஏ என்ன வரும், 9 - 3 = 6, ஓகேங்களா? 9 - 3 = 6. நெக்ஸ்ட்டு அட்ஜாயின் ஏ, ஸோ அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள்னு சொல்லியிருக்கோம், 1 and 9 சேஞ்ச் பண்ணும், 1, 9, ஓகேங்களா? -1, -3. ஸோ அஜாயின்ட் ஏ ஃபஸ்ட் எக்ஸ்ல இருந்து பார்த்துருக்கோம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஏ இன்வர்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 6, 9 - 3 - 1, 1, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஸோ எக்ஸ்னா என்னது, ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி, ஏ இன்வர்ஸ் என்ன, 1 டிவைட் பை 6, 9 - 3 - 1, 1, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி வேல்யூ என்னது, ஸோ பி வேல்யூ 19,800, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,400, ஓகே. ஸோ 1 டிவைட் பை 6 அப்படி வச்சுக்கலாம், ஸோ 19 × 9,800 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1,78,200, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு -3 × 23,400 70,200, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், 1,19 × 19,800 - 19,800 + 23,400, இது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான், ஓகேங்களா? ஸோ 1 டிவைட் பை 6, 1,08,000 டிவைட் பை 3,600. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம், ஸோ கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், 1,08,000 / 6, 36,000 / 6. ஸோ கேன்சல் பண்ணால் அந்த 6 டைம்ஸ், ஓகே சாரி 6 டைம்ஸ் 1,818,000, ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணால் 1, 4 times, 8 times, 0, 0, 0, ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் பண்ணால் 600. தேர்ஃபோர் எக்ஸ், எக்ஸ் என்னது, எக்ஸ் கமா ஒய், ஓகேங்களா? ஸோ 18,600. தேர்ஃபோர் எக்ஸோட வெளியே என்ன கிடச்சிருக்கு,
18,000 and then y value 600. ஸோ சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இந்த சம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது டிஃபிகல்ட் பிகாஸ் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் சம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஸ்டாண்டர்ட் சேலரி வந்து எக்ஸ் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய சேலரி இது மட்டும் ஃபஸ்ட் இக்குவேஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இக்குவேஷன் நம்மளுடைய சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதோ குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.